நீங்க நீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நீங்க தான் நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனோ அவட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாப் பண்ணுங்க, அப்பதான் போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு வந்து காஜல் யூஸ் பண்ணோம்னா டக்குனு வந்து ஸ்மஜ் ஆயிரும். சோ அப்படி ஸ்மஜ் ஆகாம எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஸ்மஜ்ஜே ஆகாம வந்து எப்படி வந்து பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்ல போறேன். சோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு பாக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காஜல் எடுத்துக்கலாம். நான் வந்து எந்த காஜல் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேசஸ் கனடாவோட மேக்னடைஸ் காஜல் எடுத்திருக்கேன். இதுதான் எடுக்கணும் அப்படின்னு இல்ல, உங்கள்ட்ட என்ன காஜல் இருக்கும், ஐகானிக்கார மேபிளிங்ல இருக்கு அப்படின்னா எந்த காஜல் வேணாலும் எடுத்துக்கலாம். டாஸ்டர்ல எந்த இது வேணாலும் எடுத்துக்கோங்க, அது உங்களோட இஷ்டம் தான். அதை எப்படி நம்ம ஸ்மஜாகமா பாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல இருக்க போது. சோ வந்து நான் இந்த ஃபேசஸ் கனடாவோட இந்த மேக்னடைஸ் காஜல் எடுத்துக்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து மேக்கப் போடாதவங்களும் ரொம்ப பேசிக்கா போடுற ஒரு திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஜல் தான். ஸ்கூல் கேர்ள்ஸ்ல இருந்து காலேஜ் கேர்ள்ஸ்ல இருந்து ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னாவே காஜல் மட்டும் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் வந்து நம்ம ஃபேஸையுமே பிரைட்டன் பண்ணும், கண்ணையும் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அழகா காமிக்கும் அப்படிங்கறதுனால காஜல் மட்டும் யூஸ் பண்றவங்களே நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வந்து காஜல் போடுறீங்க அப்படின்னாலே எடுத்தோடனே வந்து நீங்க உள்ள போடக்கூடாது, ரொம்ப இந்த ஒயிட்டா இருக்குல்ல அந்த இடத்துல ரொம்ப இன்னரா வந்து போடக்கூடாது. நார்மலா வந்து இந்த லைன் இருக்குல்ல, இந்த வாட்டர் லைன்ல தான் நீங்க வந்து டிரா பண்ணணும். லைட்டா ஃபர்ஸ்ட் குடுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க திக்கா வேணும் அப்படின்னா நீங்க திக்கான லேயரா வந்து கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு மூணு ஸ்ட்ரோக் இல்லைன்னா நாலு ஸ்ட்ரோக் வந்து கொடுங்க, அப்பதான் வந்து பாக்குறதுக்கு காஜலும் வந்து நல்லா திக்கா இருக்கும், ஐஸும் வந்து பிரைட்டப்பா தெரியும். ஓகேயா, இந்த மாதிரி கொடுத்துடுறோம். காஜல் போடுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஓகே, நீங்க எப்படி போடுவீங்களோ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா போடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நான் போட்டுக்குவேன். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து திக்கா வேணும் அப்படின்னா கீழே இன்னும் கொஞ்சம் வந்து நான் டிரா பண்ணிக்குவேன். இப்ப பாக்குறீங்களே இந்த அளவுக்கு தான் வந்து நான் எப்பவுமே டிரா பண்ணுவேன். இந்த அளவுக்கு திக்கா இருந்தா எனக்கு வந்து பேசிக்கா பிடிக்கும். நானுமே வந்து ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல கூட ஐலைனர் போட்டிருப்போம். ஆனா ஸ்கூல் டைம்ல வந்து அந்த ஐடெக்ஸ் மைதா வச்சிருப்போம். அப்பெல்லாம் வந்து எனக்கு காஜல் இருக்கா அப்பெல்லாம் வந்து தெரியாது. சோ அப்போ வந்து மை இல்ல டாஸ்லர் காஜல் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிருப்போம். அதெல்லாம் வந்து ஃபுல் டே நம்ம இருக்கனால வந்து கண்டிப்பா வந்து ஸ்மஜ் ஆயிரும், அழிஞ்சிட்டு வந்துடும். நம்ம கண்ண தேய்ப்போம், அதெல்லாம் அழிஞ்சிட்டு வந்துடும். ஃபேசஸ் கனடாவோட மேக்னடைஸ் காஜல் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்கு, லாங் ஸ்டே இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்மஜ் ஆகாமலும் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்மஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாதிரி ஒரு ஐஷேடோ பேலட்ல பிளாக் கலரோ இல்ல ப்ரௌன் கலரோ இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஐஷேடோ இல்லைனா கூட நீங்க வந்து ஐப்ரோஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்றதுக்கு ஒரு ரெண்டு லேயர் இருக்க மாதிரி காஜலும் இன்னொன்னு வந்து ஐஷேடோ பவுடர்னு நினைக்கிறேன், ஐலைனரும் காஜலும் இருக்கும், ஜெல் காஜல் இருக்கும், அதுக்கு மேல ஐலைனர் வந்து பவுடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் கூட என் வீடியோல நான் காமிச்சிருக்கேன். சோ அதுக்குள்ள பிரஷ் தான் இது. இதுல ரெண்டு சைடு கொடுத்துருப்பாங்க, ஒண்ணு வந்து இது வந்து நமக்கு ஐலைனர் இருக்கும், இந்த சைடு வந்து ஒரே மாதிரி ஈவனா வரும், அது வந்து காஜலுக்கும் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த பிரஷ் தான் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த பிரஷ் எடுத்துட்டு இந்த ப்ரௌன் கலர் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திக்கான ப்ரௌனா இருந்தாலும் ஓகே இல்ல பிளாக்கா இருந்தாலும் ஓகே. இப்படி வந்து எடுக்காம இந்த மாதிரி லைட்டா அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்க காஜல் மேல இப்படி போட்டுருங்க. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து காஜல் ஸ்மஜ் ஆகாது. பவுடர் வந்து நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா எடுத்து இந்த மாதிரி பண்ணாலே வந்து ஓகே. இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டேக்கு வந்து உங்களுக்கு காஜல் வந்து ஸ்மஜ் ஆகாது. கண்டிப்பா வந்து பிளாக் கலர் பவுடர் யூஸ் பண்ணுங்க. ப்ரௌன் யூஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு காஜல் வந்து நீங்க ப்ரௌன் காஜல் யூஸ் பண்றீங்கன்னா பிரச்சனை இல்லை, பிளாக் காஜல் யூஸ் பண்றீங்கன்னா கலர் வந்து டிஃப்ரெண்டா தெரியும். இப்போ நீங்க நான் பிளாக் காஜல் போட்டேன், அதுக்கு மேல ப்ரௌன் கலர் பவுடர் போட்டேன், கொஞ்சம் வந்து கலர் மாறி இருக்க மாதிரி இருக்கனால திருப்பி அகைன் வந்து நான் காஜல் எடுத்து இது அது மேலே வந்து போட்டுக்கிறேன். நம்ம அந்த பவுடர் போட்டிருக்கோம் அப்படிங்கறது நமக்கு தெரியக்கூடாது. சோ அதுக்கு மேலேயே அகைன் இன்னொரு ஒரு ஸ்ட்ரோக் ரெண்டு ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துறேன். இவ்வளவுதான்.
இது ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு டிப்ஸ் ட்ரிக்ஸ் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்லயே எனக்கு வந்து சஜஷன்ஸ் வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். பை.